எனதருமை கன்னிராசி நேயர்களே, மிக சிறப்புங்க, மிக சிறப்பு. உங்களை வெல்றதுக்கு யாருமே கிடையாதுங்க. முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. நம்ம தான் ஹையஸ்ட் இருக்கிறதுல மார்க்கெட்டிங். அதாவது 5 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு விற்கிறவங்க யாருன்னா கன்னிராசிக்காரங்க. வேலை எந்த வேலை செஞ்சாலும் தடை தடை தடை. எதனா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா அதில் தடை வந்துக்கினே ஐயா. அந்த தடையிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியல ஐயா. இனி வரும் காலம் எப்படி இருக்குல்ல, இனி வரும் காலம் சுகமாக இருக்கும். மாணவ ஜென்மங்களுக்கு சொல்கிறேன், கன்னிராசி இனி வரும் காலம் எப்படி இருக்கும். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உடைய, அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள் உடைய, சித்திரை 1, 2 பாதம் முடிய எனதருமை கன்னிராசி நேயர்களே, மிக சிறப்புங்க, மிக சிறப்பு. உங்களை வெல்றதுக்கு யாருமே கிடையாதுங்க. முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஓரால் செய்ய வர யாருனாலும் கன்னிராசிக்கார். இதை விட என்னங்க வேணும் நம்மளுக்கு? ஆனால் அந்த வேலையை செய்யாமல் தடை பண்ணுறவங்க யாரானா அதுவும் நம்மளே தான் இருக்கும். நம்ம எடுக்க மாட்டோம் அந்த வேலையை. ஐயா நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டில் இருக்கீங்க மார்க்கெட்டிங். இந்த பிசிஏ என்று சொல்லுமே பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே படித்தவங்களாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டிங் இருக்கிற படிப்பு மெயினாக இந்திய பொருளாதாரம்னு சொல்கிறோமே, இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிற படிப்பு எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய படிப்பு. இவங்கள்லாம் ஐஎஸ்ல படித்து மேலே வந்தவங்க யாரானா சிஏ என்று சொல்லக்கூடிய பட்டங்கள் படிக்கக்கூடியவங்க யாரானா நீங்கள் தாங்க. ஐயா உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஐயா எல்லாத்துலேயும் ஒரு தடை வந்துக்கினே இருக்குது ஐயா. ஒரு இடம் வாங்க முடியல, பிரச்சனையாகவே இருக்குது நம்மளுக்கு. 2வது அதிபதி சுக்கிரன், இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு தடை என்று சொல்லக்கூடிய இடம் என்பது 8வது இடம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நம்ம 2வது இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் நம்மளுக்கு சில சுகபோகங்களை அள்ளி கொடுக்குற சுக்கர பகவானே வராரு நம்மளுக்கு. 8வது இடம் என்று சொல்லக்கூடிய தடை தண்டனை பெறக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான். அவர் 3வது அதிபதியாகவும் வராரு நம்மளுக்கு. அப்போ முயற்சி செய்தால் நம்மளுக்கு தடையெல்லாம் அகன்று விடும். நாம் முயற்சி எடுக்கணும் ஐயா. பிள்ளைகள் வழி படிப்பு. நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் சொல்கிறோமில்ல, இந்த பொருளாதார லியலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹையஸ்ட் நீங்கள் தான் இருப்பீங்க. 90% இந்த போலீஸ் இலாக்கா துறைகளுக்கெல்லாம் மொத்த பெருமை நீங்கள் தான் ஐயா. மறைவு என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டு இருக்கும். அதாவது எப்போனா என்றைக்கு போர் வருதோ அன்றைக்கி தான் செடி வாங்கும். இந்த இராணுவத்துறையில் இருக்கிற மொத்த பெருமை பார்த்தோன்னா கன்னிராசிக்காராக தான் இருப்பாங்க. பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. நம்ம தான் ஹையஸ்ட் இருக்கிறதுல மார்க்கெட்டிங். அதாவது 5 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு விற்கிறவங்க யாருன்னா கன்னிராசிக்காரங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நம்மளுக்கு தோன்றும் மனதில். எப்படி அதை செய்து முடிக்க முடியும்? அந்த தடை என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் முதல்ல வெட்டு தூக்கி போடுங்க. வேலை எந்த வேலை செஞ்சாலும் தடை தடை தடை. எதனா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா அதில் தடை வந்துக்கினே இதையா. அந்த தடையிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியல. சுய தொழில் செய்கிறவங்க மெயினான மேட்டர் சுய தொழில். நம்ம எந்த வியாபாரம் ஒன்றா செய்யலாம் ஐயா. சொல்லுங்கள் கன்னிராசிக்கார், எந்த வியாபாரம் ஒன்றா செய்யலாம். 5 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எல்லாத்துலேயும் ஒரு தடையாக வளருது. அந்த தடையை எப்படி நீக்கணும்? நம்மளுக்கு 8வது அதிபதி யாருன்னு பார்க்கணும். செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கும் 2வது இடத்தில் சுக்கர பகவானுக்கும் சேர்த்து காம்பினேஷன் பண்ணால் சூரிய பகவானை குறிக்கிறது. சூரிய பகவானே குறிக்குது. சூரிய பகவானை இப்போ வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஐயா. ஐயா இது வரைக்கும் தடையாக இருந்த திருமண தடை முதல்ல தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். வழிபாடு பண்ணும்போது தோஷங்கள் நிவர்த்தி அடையும். குழந்தை பேர் இல்லாதவங்க தந்தை சொல்லக்கூடிய பித்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான பித்ருக்காரகனாக உருவாகும். உங்களுக்கு தந்தை என்ற ஸ்தானம் கிடைக்கும். ஐயா இனி வரும் காலம் எப்படி இருக்குல்ல, இனி வரும் காலம் சுகமாக இருக்கும். மாணவ ஜென்மங்களுக்கு சொல்கிறேன், படிப்பில் கம்மியாக இருக்குதா சூரிய வழிபாடு மேற்கொள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.